கேப்டன் தொலைக்காட்சி நேர்களை நலம் தரும் நம் ஜாதகம் என்ற தலைப்பின் கீழ் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த நிகழ்ச்சியின் ஊடாக ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தின் குறிப்பிட்ட லக்கணத்தில் பிறந்த பிள்ளைகள் எல்லாம் கல்வி கற்கின்ற காலத்தில் வரக்கூடிய திசைகள் எப்படி இருக்கும் மற்றும் அவர்களுக்கு லக்கணத்தின் அடிப்படையிலே கல்வியை கொடுக்கக்கூடிய ஸ்தான கிரகங்களின் வலிமை எப்படி இருந்தால் நன்மை கிடைக்கும் என்று சொல்லுகின்ற விதத்தில் அநேக செய்திகளை இந்த நிகழ்ச்சியினூடாக உங்கள் முன் பதிவு செய்து வருகிறேன் இதில் குறிப்பாக சித்திரை நட்சத்திரத்திலே பிறந்து துலா ராசியில் அல்லது துலா லக்கணத்தில் இந்த சுத்திர நட்சத்திரம்னு சொன்னாலே துலா ராசியிலேயும் இருக்கும் கண்ணிராசியிலேயும் இருக்கும் ஆக இப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு துலாம் லக்கணத்திலும் ஒருவேளை இந்த குழந்தைகள் பிறந்திருப்பார்களே ஆனால் ஆக துலாம் லக்கணத்தில் பிறந்த இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் ஆரம்பத்தில் வரக்கூடிய செவ்வாய் திசையை விட அதற்கு பிற்பாடு வருகின்ற பதினெட்டு ஆண்டுகள் என்று சொல்லுகின்ற ராகு திசை மிகப்பெரிய கெடுதலை செய்யக்கூடியதாக இருக்க வாய்ப்புகள் இல்லை அதுபோல் இந்த ராகு என்று சொல்லக்கூடியவன் கல்வி என்று சொல்லக்கூடிய வயதுகளிலே வருகிற காரணத்தால் இந்த லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு லக்னாதிபதியின் பலம் சற்று அதிகமாக இருக்குமேயானால் இந்த பிள்ளைகளெல்லாம் சற்றேற குறைய சரியான நிலைகளிலே தன்னை பக்குவப்படுத்திக் கொள்வதற்குண்டான வாய்ப்புகள் கிடைக்கும் இந்த எட்டாம் இடத்ததிபதி எட்டாம் இடத்ததிபதி என்று நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா அட்டமாதிபதியை பார்த்து பயப்படுறதும் உண்டு இந்த துலால கணத்தில் பிறந்தவர்களுக்கு சுக்கரன் லக்னாதிபதியாகவும் இருப்பார் எட்டுக்குடி அட்டமாதிபதியாகவும் இருப்பார் ஆக இந்த அட்டமாதிபதியாக இருக்கிற இந்த சுக்கரன் மிகப்பெரிய நன்மைகளை செய்வாரா என்று பார்க்கின்ற போது இந்த சுக்கரனை பொறுத்தளவு கண்டிப்பாக எல்லா விதமான முன்னெச்சரிக்கையான சகலவிதமான நன்மைகளையும் பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் ஆகினால் இந்த எட்டாம் இடத்தை பொறுத்தளவு லக்னாதிபதியாகவே இருந்து எட்டாம் அதிபதியாக இருப்பது என்பது மிகப்பெரிய தவறோ குற்றமோ குறைகளோ இல்லைங்கிற காரணத்தினால் லக்னாதிபதி வளம் பெற்றிருந்தால் நிச்சயமாக இந்த ராகு திசை என்று சொல்லக்கூடியது இந்த பிள்ளைகளுக்கு மிகப்பெரிய துன்பம் தரப்போகிறது இல்லை மாறாக இந்த ராகு பகவான் இருக்கின்ற வீட்டின் அதிபதியும் மிக விள விளக்கமாக ரொம்ப சிறப்பாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தார்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக இந்த ராகு திசை மிகப்பெரிய யோகபாகியங்களை கொடுக்கக்கூடிய சூழலும் உண்டு இப்போ சித்திரனை சித்திரக்கில் பறக்கிற எல்லா பிள்ளைகளுக்குமே கல்வி என்பது தடுமாறுமா ஆனால் எல்லாருக்குமே இந்த ராகு திசை நடக்கும் என்பது தானே உண்மை அப்படியானால் ஏன் இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் ஒரு சாரருக்கு கல்வி வருவதும் ஒரு சாரருக்கு கல்வி வரலைங்கிறதும் என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா லக்னத்திற்கு நான்காம் இடத்ததிபதியாக இருக்கக்கூடிய அல்லது ஐந்தாம் இடத்ததிபதியாக இருக்கக்கூடிய இளம்பருவத்திலே பெற்றுக்கொள்கின்ற லாபங்களை கொடுக்கக்கூடிய நான்கு ஐந்தாம் அதிபதிகளாக இருக்கக்கூடியவன் கல்வி கொடுக்கக்கூடிய கிரகங்கள் அவர்களுடைய பலம் சரியாக இருக்கிற பட்சத்தில் கூட கல்வி என்பது மிகச் சிறப்பாக கிடைக்கும் அப்படியானால் நான்கு ஐந்தாம் அதிபதிகள் நீச்சம் பெற்று போகக்கூடாது கெட்டுப்போகக்கூடாது கெட்ட கிரக சேர்க்கை பெற்றுவிடக்கூடாது மூன்று ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறைந்திருக்கக்கூடாது இவைகளெல்லாம் இல்லாத பட்சத்தில் இந்த பிள்ளைகளுக்கு மிகப்பெரிய கல்வி என்பது கண்டிப்பாக உண்டு அதுபோல் சித்திரனை சித்திரத்திலே பிறந்து விருட்சகலக்கணத்தில் பிறந்த பிள்ளைகளாக இருக்கிற பட்சத்தில் எப்படி இருக்கும் என்று பார்த்தோமானால் இந்த விருட்ச கலக்கணத்திற்கு ராகு திசை என்று சொல்லக்கூடியது சற்றேறக்குறைய சில துன்பங்களை கொடுக்கும் என்றாலும் கூட நான் மீண்டும் அதைவே சொல்லணும் என்னன்னு கேட்டால் இந்த விருட்சகல கலக்கணத்துக்காரங்களுக்கு இரண்டாம் இடத்ததிபதி குரு தனம் குடும்பம் வாக்கு என்று சொல்லக்கூடிய நிலைகளை பொறுத்தளவு குரு பகவானுடைய அம்சம் இந்த ஜாதகத்திற்கு மிகப்பெரிய அளவில் தேவை ஒருவேளை இந்த வியாழ கிரகம் என்று சொல்லக்கூடியது இரண்டு நான்கு ஏழு எட்டு ஐந்து ஒன்பது பத்து பதினொன்று போன்ற இடங்களில் ஆனால் நிச்சயமாக இந்த ஜாதகத்திற்கு ஒரு உயர்ந்த கல்வி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு விரச்சகலகணத்தில் பிறந்தவர்களுக்கு மட்டும் இந்த வியாழனும் சனியும் இணைந்திருந்து சந்திரனும் புதனும் பார்த்து கொண்டிருப்பார்களே ஆனால் இவர்கள் மற்றற்ற உயர்ந்த கல்வி பெறக்கூடியவர்கள் அதைத்தான் ஒரு பாடலில் சொல்கிறதுண்டு இரண்டு நான்குக்கு நாயகர் கூடியே வான்குழாமலை மாமுடி தோன்றுற தேன்குழா மதி மைந்தன் நேர்வர தான்குழாவ தலைத்திடும் கல்வியே என்று ஒரு பாடல் உண்டு ஆக மதி மைந்தன் என்று சொன்னால் மதி என்றால் சந்திரன் மைந்தன் என்று சொன்னால் சந்திரனுடைய பையன் புதன் ஆக இருவரும் ஒருவருக்கொருவர் நேரில் வருகிற போது கூட கல்வியிலே மிகப்பெரிய மாற்றம் உயர்வு உச்சந்தொடக்கூடிய தொடக்கக்கூடிய வாய்ப்புகள் வருவது உண்டு இதுபோல் சித்திர நட்சத்திரத்திலே பறந்து தனுர் லக்கணத்தில் பிறந்த பிள்ளைகளாக இருக்கிற பட்சத்தில் இந்த தனுசு லக்கணத்துக்கு பார்த்திங்கன்னா இரண்டு குடையவனும் நான்கு குடையவனும் யாருன்னு கேட்டிங்கன்னா வியாழனும் சனியும் ஆக தனுசு லக்கணத்திற்கும் அந்த இரண்டுக்கும் நான்குக்கும் அதிபதிகள் ஒன்றாக இருப்பது என்பது பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் நடக்கும் ஆனாலும் இந்த இரண்டாம் இடத்து அதிபதியாக இருக்கக்கூடியவன் வேறு சில இடங்களில் அமருவது தவறாகப் போயிடும் ஐந்து ஆறு ஒன்பது பதினொன்று போன்ற இடங்களோ இருந்துட்டால் கண்டிப்பாக இந்த பிள்ளைகளுக்கு கல்வியை ஆசைப்பட்டு படிக்கிறாங்களோ என்னவோ இதை ஒரு கடமையாகவாவது கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகின்ற நிலைகளிலே இந்த பிள்ளைகள் படிக்கிற பிள்ளைகளாக இருப்பாங்க ஆனால் இந்த நிலை என்று சொல்லக்கூடியது நான்கு ஐந்தாம் இடத்தை சார்ந்து நாம் யோசிக்க வேண்டிய ஒரு நிலை அதுபோல் ஐந்தாம் இடத்தை பொறுத்தளவு சொல்லணும்னா தனுர் லக்னத்துக்கு செவ்வாய் இந்த ஐந்தாம் இடத்திபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் நீச்சம் பெற்று போகாமல் இரண்டாம் இடத்திலே உச்சம் பெற்றிருப்பாரேயானால் உறுதியாக இந்த பிள்ளைகளுக்கு மிகப்பெரிய கல்வி வருகின்ற வாய்ப்புகளும் உண்டு ஆக நடக்கிற திசை ராகு திசை என்று ஒரு பக்கத்தில் இருந்தாலும் கூட இந்த ராகு தசையை மீறி ஐந்தாம் இடத்ததிபதி வலுப்பெறுகிற போது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் இந்த பிள்ளைகளெல்லாம் தன் வாழ்க்கை பாதைகளை மிகப்பெரிய வெற்றி பெறுகின்ற பிள்ளைகளாக இருப்பாங்க எப்படி ஜாதகத்தில் ஒன்பது பத்தாம் இடத்ததிபதிகள் ஒன்றாக சேர்ந்திருந்தால் குபேர யோகம் என்று சொல்லக்கூடிய தர்மகர்ம ராஜயோகத்தை பெற்றுக்கொள்கிறார்களோ அதுபோல நான்கு ஐந்தாம் இடத்தேதிபதிகள் வலுப்பெறுகின்ற போதுதான் சரஸ்வதி யோகம் கல்வி யோகம் என்று சொல்லுகின்ற யோகத்தை பெற்றுக்கொண்டு இந்த உலகத்திலே வாழும் பிள்ளைகளாக இருப்பாங்க இதை போல நாளைய நிகழ்ச்சியில் இதே சித்திரை நட்சத்திரத்திலே பிறந்த மகரல கணத்து பிள்ளைகள் எப்படிப்பட்ட கல்வி சூழலுக்கு வாய்ப்பு பெறுவார்கள் என்று சொல்லக்கூடிய செய்தியை பற்றி பார்ப்போம் நன்றி வணக்கம் உங்கள் வீட்டு பிள்ளைகளின் மன வாழ்க்கையை தேர்வு செய்ய ஜோதிடச்சுடர் எம் எஸ் ராமலிங்கம் அவர்களின் ஸ்ரீவாரி மேட்ரிமோனி சர்வீஸ் உடனே பதிவு செய்யுங்கள் டபிள்யூ 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 ஸ்ரீவாரி டாட் காம் தொலைபேசி எண்கள் நைன் எயிட் ஃபோர் ஒன் ஜீரோ ஒன் நைன் த்ரீ சிக்ஸ் நைன் நைன் டபுள் ஃபோர் ஃபோர் ஜீரோ ஒன் ஃபோர் ஃபைவ் எயிட் ஒன் ஜீரோ டபுள் ஃபோர் Two four seven four three two seven eight.